முன்வைத்து தான் இது இந்த கட்டுரை நான் படிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து குழந்தை என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் எடுத்துகிட்டு போனாங்க, என்ன விஷயங்கள்லாம் முன்வைத்தாங்க அப்படின்றது வந்து அவங்க பற்றி தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் என்ன ஆய்வு வந்து இது மூலியமாக நான் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நான் சொல்லிடுவேன். இதில் வந்து என்னன்னா, சோவியத் ரஷ்யா உருவாக்கத்தில் வந்து சிறப்பாக பணியாற்றியதோடு அரசியல் வாழ்வில் பெண்கள் விடுதலைக்கான வழிமுறைகளை சட்டபூர்வமாக பெருமை கூறியவர் அலெக்சாண்டர் குழந்தை. சர்வதேச அரசியலில் பெரும் பங்காற்றியதோடு லெனின் தலைமையின் கீழ் அரசராகவும் வெளிநாட்டு தூதராகவும் செயலாற்றியவர். செயல்திறம் மிக்க போராளி. தன் வாழ்நாள் முழுவதும் அயராது துணிச்சலோடு தன் லட்சியத்துக்காக போராடியவர். முதலாளித்துவ சமூகம் பெண்களை எப்படி சுரண்டுகிறது என்பதை உணர்ந்து அலெக்சாண்ட்ரா ரஷ்ய புரட்சிக்கு முன்னும் பின்னும் பல்வேறு முறைகளில் அவர்கள் விடுதலைக்காக தொடர்ந்து போராடிய வீராங்கனை என்றலாம். வர்க்க விடுதலை மட்டும் பெண் விடுதலைக்கு போதாது என்பதில் உறுதியாக நின்று செயல்பட்டதாலே பலமுறை கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்பட்டும் பல சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. புரட்சியின் போது அதன் பின்னரும் அவர் சந்தித்த நெருக்கடிகளும் சிக்கல்களும் ஏராளம். ஆயினும் மனம் தளராமல் இறுதி வரை பெண் விடுதலைக்கு போர் எதிர்க்கும் தன் வாழ்நாள் முழுவதையும் அசாதாரண பெண்ணாக இருந்தவர் அலெக்சாண்டர் குழந்தை. ஆண் பாட்டாளிகளும் இணைந்து நின்று போராடிய சமூகத்தை மாற்றுவதுதான் பெண் விடுதலை என உறுதியாகவும் இதுதான் உண்மை என்று குழந்தை உறுதியாக நின்றார். ஆனால் பெண்கள் ஆண் பெண் என்ற பாலினம் பாகுபாட்டிலும் வர்க்க பாகுபாட்டிலும் இரண்டையும் ஒடுக்குமுறைக்கு ஆளாகியிருப்பதை புரிந்து கொள்ள வேண்டியது என்பதை வலியுறுத்தினார் அலெக்சாண்டர் குழந்தை. இதில் வந்து என்னதுன்னா, இப்போ நான் என்ன விஷயங்கள் சொல்ல போகிறேன் அப்படின்னா, அவங்க வந்து தனிப்பட்ட உறவு அதாவது பர்சனல் ரிலேஷன்ஷிப் பற்றி குழந்தையோட என்ன மாதிரி ஆய்வுகள் அவங்க பண்ணியிருக்காங்க, அவங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றது தான் வந்து நான் படிச்சிருந்தேன். சமூக மாற்றத்துக்கும் இல்லை, புரட்சி சமூகத்தில் உள்ள மனிதர்களிடம் மனரீதியாக என்ன மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பதை குறித்து குழந்தை சில திட்டவட்ட கருத்துக்களை இருந்தார். சமூக மாற்றத்திற்கு தனிப்பட்ட உறவுகள் அதாவது பர்சனல் ரிலேஷன்ஷிப் இடையில் என்ன உறவு இருக்கிறது என்பதை குறித்து குழந்தை ஆராய்ந்து பார்த்தார். 1970களில் ஏற்பட்ட கருத்துக்கான தனிப்பட்ட விஷயம் என்பதும் ஒரு அரசியலே என்று முடிவுக்கு குழந்தை 1920களிலே வந்திருந்தார். அவர் எப்படி தனிப்பட்ட உறவுகள் பொருளாதாரம் மற்றும் சமூக கட்டமைப்புகளிலும் ஏற்படுத்துகின்றன என்பதை உணர்ந்திருந்தார். சமூக ஏறத்தாழ என்பது சமூகம் ஏறத்தாழ்வு என்பது பாலியல் உறவுகளிலும் பிரதிபலிக்கிறது என்பதை அவர் கண்டார். முதலாளித்துவ சமூகத்தில் பெண்கள் மனைவி மற்றும் தாய் என்ற பாத்திரத்தை ஏற்பதுதான் அவர்கள் அடையாளம் என்று நம்ப வைக்கப்பட்டு பொதுமைப்படுத்தப்பட்டுள்ளார்கள். ஆனால் அதே சமயத்தில் ஆண்களே குடும்பத்தில் அவர்கள் பங்களிப்பு தான் முதன்மையானது என்றும் அவர்களுக்கு தங்கள் குடும்பத்தின் தனிப்பட்ட உறவுகளை கட்டுப்படுத்த அதிகாரம் உண்டு என்றும் நம்பும்படி ஆகப்பட்டிருக்கிறார்கள். இந்த மனப்பான்மை அவர்களது பாலியல் உறவுகளிலும் பிரதிபலிக்கிறது. அவன் தனது தான் ஆளுமை மற்றும் மறுபடியும் பெண்கள் மேல் திணித்து பெண்களை தனது நலனுக்காக பயன்படுத்தி கொள்ளும் வண்ணம் மாற்றி அமைக்க முரண்படுகின்றனர். அடிப்படையில் தனக்கு நிகரான அறிவுஜீவி என்ற வகையில் பெண் மேல் ஆண் ஆர்வம் காட்ட வேண்டுமே ஒழிய அதற்கு மாறாக அவள் பாலியல் 5 என்ற முறையில் ஆர்வம் காட்டக்கூடாது. ஆனால் ஒரு ஆண் பெண்ணிடம் உள்ள பெண்ணியல் தன்மையை இனங்கண்டு அதில் தனது தன் ஆளுமை ஈகோ எனப்படும் பயன்படுத்தி கொள்ளவே முயற்சிக்கிறான்.
சமூகமும் ஆண் பெண் பாகுபாட்டை ஏற்படுத்தி ஆணுக்கு ஆணுக்கும் பெண்ணுக்கும் வெவ்வேறு அளவுகோல்களை பயன்படுத்தி அவர்களுக்கு அவர்களை அளக்கிறது. புதிய சோசியலிச சமூகத்தில் எந்த மாதிரியான உறவுகள் இருக்க வேண்டும் என்பதை குறித்து குழந்தை எங்கெல்ஸ் மாதிரியே எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை. புதிய தலைமுறைகள் எழும்பொழுது அவர்களே இந்த உறவுகளை குறித்து தீர்மானித்துக் கொள்கிறார்கள் என குழந்தை தெரிவிக்கிறார். இருந்தாலும் வர்க்க காலத்தில் ஆண்கள் தங்கள் வாழ்க்கையை எந்த கட்டத்திலும் பணபலத்தையும் வைத்தோ அல்லது வேறு எந்த சமூக ஆதாரத்தை வைத்தோ எந்த பெண்மணியையும் வாங்கக்கூடிய வசதி மட்டும் புதிய சமூகத்தை இருக்கவே கூடாது என்று குழந்தை கனவு கண்டார். இதுதான் வந்து அவங்க வந்து தனிப்பட்ட உறவு வச்சு பர்சனல் ரிலேஷன்ஷிப் இப்படிதான் வந்து இருக்கக்கூடாது, இப்படிதான் இருக்கணும். அதாவது இப்போ இப்போ நரமுறையில் இருக்கிற மேரேஜஸ் வந்து என்ன மாதிரியான கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, ஒரு ஆண் வந்து ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் வந்து பிடிக்கல அப்படின்னா ஒரு பெண் வந்து ஒரு ஆண் வந்து விட மாட்டாங்க, நீ என்னை விட்டு போறியா அப்படின்ற ஒரு கட்டமைப்புக்குள்ளேயே தான் ஒரு பொண்ணை வச்சுருக்காங்க. என்னை விட்டு போனால் வந்து ஏதோ ஒரு ஈகோனஸ் வந்து தான் அவங்களுக்குள்ள ரெண்டு பேருக்குள்ள தடுக்கிற ஒரு விஷயமா இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் என்ன ரெண்டு பேரும் அதாவது இங்கே வந்து ஜெண்டர் டிஃப்ரென்ஸ் இருக்கும், அதே மாதிரி வந்து நான் ஆண் பெண்ணுக்குள்ள உறவு சிக்கல்கள் நிறையா வந்து இருக்கும் இந்த மேரேஜஸ்க்குள்ள பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி வந்து பெண் சிந்தனை வந்து இங்கே வலுவாக இருக்கு, பிரச்சனைக்குரிய விஷயமா இங்கே வந்து பார்க்கப்படுது. அதே மாதிரி வந்துன்னா ஆண்கள் வந்து இந்த சமூகத்தை சார்ந்து பார்க்கக்கூடிய பார்வையாக இருக்கட்டும், அதே மாதிரி பெண்கள் வந்து இந்த சமூகத்தில் வந்து அவங்கள பார்க்கக்கூடிய பார்வைகளாக இருக்கும், ரெண்டுமே வந்து வித்தியாசமாக இருக்கு. ஆணுக்கும் வந்து ஒரு கட்டமைப்பும் பெண்களுக்கு ஒரு கட்டமைப்புமாகவே இந்த சமூகம் வந்து செயல்பட்டு இருக்கு. இதில் வந்து பெண்களோட நிலை வந்து பேசக்கூடிய விஷயங்கள் தான் வந்து இந்த திருமணன்ற ஒரு விஷயத்தை வந்து தனிப்பட்ட உறவு வந்து எந்த மாதிரியான நிலைப்பாடு வச்சுருக்கணும், இப்போ வந்து கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் இதில் வந்து அவங்களோட சடங்கு சம்பிரதாயம் காலையில் பேசுகிற மாதிரி சடங்கு சம்பிரதாயம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஒரு மூட நம்பிக்கை எப்படி வந்து ஒரு பெண்ணோட வாழ்க்கையில் வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயங்களும் இங்கே வந்து வைக்க வேண்டியதாக இருக்கு. அவங்க வந்து என்னன்னா இந்த வீட்டு வேலையாக இருக்கட்டும், பெண்களுக்குன்னு ஒரு சில வேலைப்பாடுகள் வந்து கட்டமைச்சிருக்காங்க. வீட்டு வேலையை செய்யறதுக்காகவும் அதாவது வந்து சமையல் அறையிலேயே அவங்களை கட்டுப்படுத்தி வைக்கிற ஒரு விஷயமாகவும் இது எல்லாத்தையுமே உடைக்க வேண்டிய ஒரு விஷயமாக தான் அவங்க வந்து பார்க்குறாங்க குழந்தையும் கூட. இதில் வந்து என்னதுன்னா ஒரு தனிப்பட்ட நபரோட சிந்தனை வந்து உடைக்கப்படுது அப்படின்றது தான் இங்கே சொல்லக்கூடிய வர விஷயமா இருக்கு. இதுதான் வந்து நான் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம், கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். கேள்வி கேள்வி பதில் சொன்ன பிள்ளைதான் கேள்வி.